ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஷ் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம ரொட்டி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, கார்ன் கேப்சிகம் கறி, கொடமிளகாவும் ஸ்வீட் கார்னும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் 3 காஷ்மீரி சில்லி, அப்புறமா ஒரு 10 போல முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சேர்த்தி நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போது இது ஊறிட்டுருக்கட்டும். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 4 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போது இதுவும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நான் வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம்ல ஸ்டார்டிங்லேயே காஷ்மீரி சில்லியும் முந்திரியும், அதையும் இது கூடவே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா தண்ணி சேர்த்தி நைஸாக அரைச்சிக்கோங்க. இது வந்து கலருக்காக மட்டும்தான் நான் காஷ்மீரி சில்லி சேர்த்திருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கலாம். வெண்ணெய் நல்லா உருங்கினதுக்கப்புறம் 1 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 2 லவங்கம், 2 துண்டு பட்டை, இதெல்லாத்தையும் சேர்த்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 கொடமிளகாய் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் ஸ்வீட் கார்னா நான் இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி இந்த வெண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். வதங்கினா தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்வீட் கார்னும் கேப்சிகமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முந்திரி சேர்த்திருக்கிறதுனால திக்காகும், அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் மிக்ஸி கழுவுன தண்ணியே சேர்த்திக்கிறேன். இப்போது மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட ரானஸ் எல்லாம் லைட்டாக போகட்டும். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடலை மாவு கிரேவிக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். நம்ம முந்திரி ஆல்ரெடி சேர்த்திருக்கோம்ல, அது திக்னஸும் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும்.
இப்போ மசாலாவோட ரானஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி நான் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கேன், ஸோ பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்க கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான். லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மீத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். நல்லா க்ரீமியாக அண்ட் ரிச் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் இது ஜோலா ரொட்டியோட செஞ்சுருந்தேன். காம்போ சூப்பராக இருந்தது. சப்பாத்தி ரொட்டி நான் கூடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.